பிஸ்மில்லா ரஹீம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளோ நான் மர்சுக் பேசுகிறேன் நஸ்பலங்கா சீனியர் கன்சல்டன்ட் இங்கே நாங்கள் எங்களுடைய நாஸ்பிலங்கா குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் கடந்த இந்த மா இந்த வருடம் மார்ச் மாதம் அளவில் ஒரு கருத்து பருமாறனை நாங்கள் கொண்டு வந்தோம் அதாவது சிறிலங்காவில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை விவாதத்துக்கு விட்டிருந்தோம் மார்ச் மாதம் அளவில் அந்த விவாதத்தின் எதிரொலியாக நாங்கள் முஸ்லீம் தலைமைகளை சந்தித்து இருக்கின்ற முஸ்லீம் கட்சிகளை சந்தித்து இப்படியான ஒரு ஒற்றுமையின் கீழ் ஒற்றுமையாகியும் எல்லோரும் ஒன்றாக இருந்து செயற்பட வேண்டும் என்ற கருத்தை எடுக்க முன்கொண்டு வர வேண்டும் என்ற எல்லோருடைய விண்ணப்பாட்டுக்கும் அமைய நாங்கள் நிறையவே அரசியல்வாதிகளை சந்தித்தோம் எங்களுடைய இந்த முஸ்லீம் கூட்டமைப்பு எப்படி உருவாக வேண்டும் என்பதில் நாங்கள் இரண்டு ஆப்ஷனை அன்று நாங்கள் விட்டிருந்தோம் அதாவது ஒன்று எஸ்என்எம்சியின் ஸ்தாபகத் தவிசாளராக இருக்கிற சேவிசத்தின் அவர்களுடைய தலைமையில் இப்போது இருக்கின்ற எல்லா முஸ்லீம் கட்சிகளும் ஒன்று கூடுவது என்று ஒரு ஆப்ஷனும் இரண்டாவது ஆப்ஷனாக நாங்கள் முஸ்லீம் கூட்டணி அதாவது எல்லோருடைய கட்சியும் அவர்கள் சார்ந்த கட்சியில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் முஸ்லீம் கூட்டணி என்று சொல்லி எல்லோரும் எந்த எல்லா எல்லா கட்சியில் இருப்பவர்களும் இதில் இருப்பார்கள் இந்த முஸ்லீம் கூட்டணி வந்து முஸ்லீம்களுடைய ஏகோபித்த குரலாக அது இந்த நாட்டில் ஒலிக்கும் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது ஒரு தேர்தல் வருகின்ற நேரத்தில் அந்த முஸ்லீம் கூட்டணியில் எல்லோரும் இணைந்து கேட்பார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் நிறையவே அரசியல்வாதிகளை சந்தித்த போது அவர்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு நல்ல அள அருமையான ஆதரவாக எங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு உத்வேகமாக அவருடைய கருத்துக்கள் அமைந்தது அதில் முதலாவதாக நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சகோதரர் இஸ்வல்லா ராஜாங்க அமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்த போது அவர் எங்களுக்கு ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று தந்தார் அதில் அவர் சொன்னபடியும் குறிப்பிட்டபடியும் நாங்கள் வந்து இந்த ஒரு முஸ்லீம் கூட்டாளி வந்து ஒரு தேவை தற்போதைய ஒரு தேவையாக இருக்கிறது இருந்தாலும் நான் வந்து வேறு பெரும்பான்மை கட்சியை சார்ந்திருக்கிறேன் எனவே கூடுதலாக முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இல்லை எஸ்என்எம்சிலேயும் ஏசிஎம்சிலையும் இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டெடுத்து நீங்கள் அவர்களை சேர்த்தெடுக்க பாருங்கள் அப்போது நாங்கள் நிச்சயமாக நான் என்னை பொறுத்தவரை நூறு விதம் உங்களுக்கு நான் ஆதரவு தருகிறேன் அப்படி ஒரு கூட்டமைப்பு வந்தால் நிச்சயமாக நான் நான் இருக்கின்றபடி எங்களை எல்லாம் விட்டுவிட்டு உங்களோடு வந்து சேருவேன் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்தார் அந்த அடிப்படையில் நாங்கள் அதைத் தொடர்ந்து பின்னர் சாதர் ரிசார்ட் பதியுந்தின் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வயசு கட் அனுப்பினோம் அவரை சந்திக்க முடியவில்லை அதற்கு அவர்கள் பதிலை எழுத்து வடிவத்தில் எங்களுக்கு தந்திருந்தார் அந்த பதிலில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் வந்து குட் ஒர்க் வில் ஹெல்ப் யூன்னு சொல்லி அவர் எங்களுக்கு தந்திருந்தார் அந்த பதிலை தந்திருந்தார் அதன் பின் பிற்பாடு நாங்கள் சாதர் ரிஷார்ட் பதீந்தின் அவர்களை நாங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய பதில் எங்களுக்கு கிடைத்தது அதன் பிற்பாடு நாங்கள் எஸ்எல்எம்சி ஹைகமாண்ட் மெம்பராக இருக்கிற அக்கரை பற்றியின் மாநகர சபையின் எதிர்கட்சித் தலைவராக இருந்த மௌலவி அல்லா ஜெஸ்எல்எம் அனிபு அவர்களை நாங்கள் சந்தித்தோம் அந்த அப்போது நாங்கள் நிறைவே உரையாடினோம் அவருடைய வொய்ஸோ அவர் மேலிடத்து அனுமதி இல்லாமல் அவருடைய குரலை தருவதற்கு அவர் விரும்பவில்லை ஆனாலும் அவர் எங்களுக்கு நிறைய விடயங்களை எங்களுடைய சென்றிருந்தார் அவர்கள் கூட ஆரம்பத்து ஆரம்ப காலங்களில் தொண்ணூறுகளில் அதை பற்றி சிந்தித்ததாகவும் அதற்குரிய வேலைகளில் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டதும் பாராளுமன்றத்தில் விட்ட நம்பர் காமரையில் சேர்ந்து அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அதற்கான முயற்சிகள் எடுத்ததாகவும் ஆனால் அவற்றில் அவை பாரிய பின்னடைவு ஏற்பட்டதையும் அவர்கள் எங்களுக்கு ஒரு அனுபவமாக சொல்லியிருந்தார் அவற்றையும் நாங்கள் கருத்தில் கொண்டிருந்தோம் அதற்கு பிற்பாடு நாங்கள் ஒரு சகோதரர் ஷேசுத்தீன் அவர்களுடன் ஒரு மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் ஒரு இன்டர்வியூ ஒன்றை நாங்கள் அழகான ஒரு வீடியோ இன்டர்வியூ ஒன்றை அவருடைய எடுத்திருந்தோம் அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து எங்களுக்கு ஒரு அவர்தான் வந்து எங்களுக்கு தெரியும் இஸ்ஸ்தாபக தவிசாளர் எஸ் எல் எம்சியினுடைய இஸ்தாபக தவிசாளர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவருடன் நாங்கள் இந்த இரண்டு ஆப்ஷனும் அவரிடம் வைத்த போது அவர் சொன்னது முதலாவது ஆப்ஷன் வந்து அவருடைய தலைமை எங்களை வாழ்வது சாத்தியமாகாது ஆனால் இரண்டாவது ஆப்ஷனுக்கு சாத்தியப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருப்பதாக கூறினார் அத்தோடு அவர் வந்து ஏற்கனவே அவர் ஒரு முஸ்லீம் தேசியம் என்ற ஒரு 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 ஒழுங்கமைப்பை அவர் வைத்திருந்தார் அந்த தேசியத்தை உருவாக்க வேண்டும் அவர் கனவு கண்டிருந்தார் அவற்றை எங்களுக்கு அதிகமாக சொல்லியிருந்தார் அதற்காக நாங்கள் அன்று அவருடைய வீடியோ கிளிப்பை நாங்கள் பிரசித்த டேட்டில் இருந்து நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் முதலாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நஸ்பிலங்கா முஸ்லீம் தேசியம் என்ற பெயரை மாற்றி நாங்கள் முஸ்லீம் தேசியத்தை கொண்டோம் அந்த முஸ்லீம் தேசியத்தை இணைத்த வகையில் நாங்கள் முஸ்லீம் தேசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நிறையவே எதிர்கொண்டு அதற்கான தீர்வுகளுக்கு கிடைப்பதற்குரிய வழிவகைகளை நாங்கள் சமைத்து வந்தோம் அதில் நிறைய விடயங்களை சொல்லலாம் வெள்ள வெள்ள நிவாரணம் சொல்லலாம் அடுத்தது நாடாளுமன்ற ரீதியில் நடைபெற்ற பேரிச்சம்பழம் சவுதி வந்து ஒன்று கொண்டு வரப்பட்ட அல்லது அரபு நாடுகளிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட பே பேரிச்சம்பளம் பங்குடி சம்பந்தப்பட்ட விடயம் அதே போன்று பிற்பட்ட வகையில் ஒவிலே நடந்த அந்த கடலரிப்பு விடயம் ஒளிவில் ஒளிவில்ல நடந்த கடலரிப்பு விடயத்தை தேசியமயப்படுத்தப்பட்டு பட்டு அதற்குண்டான தீர்வுகளின் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தேசியமயப்படுத்தப்பட்டு தேசிய அளவில் அந்த பிரச்சனையை கொண்டு சென்றதில் நஸ்பலங்கா பாரிய அளித்தது அடித்ததை அவர்கள் எல்லோரும் மாறுவார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் முஸ்லீம் தேசியம் என்ற பெயரோடு வரை நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயத்தில் இன்னும் சில நாங்கள் அரசியல்வாதிகளை சந்திப்பதற்கு நாங்கள் எடுத்த முயற்சிகள் பலர் நடிக்கவில்லை இருந்தாலும் எதிர்வருகின்ற காலங்கள் எங்களால் முடியுமானால் நாங்கள் அவற்றை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதற்கு பிற்பாடு நாங்கள் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கிழக்கின் எழுச்சி என்று உங்களுக்கு தெரியும் கிழக்கின் எழுச்சியின் தலைவராக இருக்கிற சௌதர் வஃபா ஃபாரூக் அவர்களை நாங்கள் ஒரு ஒரு நேர்காணல் ஒன்று செய்தோம் அது உண்மையிலேயே நாங்கள் முஸ்லீம் தேசியம் பற்றி பேசுவதற்காக நாங்கள் அவருடைய செல்லவில்லை அவருடைய பேசியதெல்லாம் நாங்கள் கிழக்கின் வளர்ச்சி என்னை பற்றி பி எங்களை நான் பேசியிருந்தோம் இருந்தாலும் முஸ்லீம் தேசியத்தை பற்றி பேசுகின்ற போது அவரை அவராக விசினார் முஸ்லீம் தேசியத்தின் தந்தையாக நாங்கள் சேகரிசித்தனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது அவர்களுடைய ஒரு ஒரு தாகம் செக்சிந்தனுடைய ஒரு தாகம் அது அந்த தேசியத்தை முன்னெடுப்பில் உங்களுடைய பங்களிப்புக்கு நாங்கள் என்றும் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி அவரும் எங்களிடத்திலே அந்த ஒரு ஆதரவை தந்தார் இது இப்படி இருக்க எங்களுடைய இந்த கருத்தாடல்களின் பின்னால் அதாவது முஸ்லீம் தேசிய கூட்டாளி அமைக்கப்பட வேண்டும் என்று மார்ச் மாதத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட பரவலான அந்த கருத்தாடல்கள் பின்னர் செவ்விகள் இவற்றை எல்லாம் மையமாக வைத்து இவற்றை இவைகளெல்லாம் எல்லா கட்சியினருடையும் ஒரு தாகமாக இருப்பதை கூட எங்களால் காணக்கூடியதாக இருந்தது அதன் பின் அதன் பிறகு சகோதரர் ரிஷாட் பதின்திக்கு விஜயம் செய்த போது அட்டாளச்சேரியில வைத்து பேசுகின்ற போது அவர் சொன்னார் இது அவருக்கும் இப்படியான ஒரு ஒரு ஐடியா இருப்பது போல இருப்பது போல அவர் அங்கே அட்டாட்சியை பொதுக்கூட்டத்தில் கூறியது இன்னும் நினைவுக்கு இருக்கிறது அவர் சொன்னார் சகோதரர் ஷஹ் சதீன் மற்றது இஸ்புல்லா அத்தாவுல்லா சோதரர் அத்தாவுல்லா மற்றது அனைபேரியல் ஃபேரியல் அஷ்ரப் போன்ற எல்லோரையும் சேர்த்து அவருக்கு அவரோடு சேர்ந்து அவர்கள் எங்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கு பிறகு எஸ்எல்எம்சியை பொறுத்தவரை எஸ்எல்எம்சியின் தலைவர் ரவுஹாக்கிம் கூட ஒரு முஸ்லீம் கூட்டணியின் அவசியத்தை வலியுறுத்தி பேசியிருந்தார் இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ நாங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த முஸ்லீம் கூட்டணி மக்களுடைய மனங்களில் சென்று அரசியல்வாதிகளுடைய மனங்களில் சென்று அவர்களையும் சற்று உசிப்பி அவர்களும் இந்த கொள்கைக்குள்ளே உட்படக்கூடிய அளவுக்கு சிந்திக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் மாறி இருப்பது எங்களுக்கு பாரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது நாங்கள் ஆரம்பித்து அன்று மார்ச் மாதம் நாங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த கருத்தாளர்கள் அதன் அதனுடைய விளைவுகள் இது விஸ்வரூபம் எடுத்து பாரிய அளவில் வெற்றி கண்டு ஒரு பரந்த விரிந்த விருட்சமாக ஆகி இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் அவரவர்களுடைய கட்சி எப்படி இருந்தாலும் ஒரு கூட்டணி இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எல்லோரும் யோசித்து கொண்டு அதன்படி செய்து செய்து செயற்பாட்டு கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையில் நாங்கள் சகோதரர் அத்தால்லா அவர்களையும் சந்திப்பதற்குரிய எப்பவுமே நடித்தோம் அது சரியான முறையில் அந்த எப்பவுமே நாங்கள் கிடைக்கவில்லை இருந்தாலும் அத்தாவுல்லா அவர்கள் கூட கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஹசன் அலி சாரி பஷீர் சேக்த் போன்றோரை எல்லாம் இணைத்து அவரும் ஒரு கூட்டணியாக இருப்ப ஏற்ப இயங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் எது எப்படி இருந்த போதும் எங்களுடைய அந்த கூட்டமைப்பு நடைபெற வேண்டும் என்ற இந்த எங்களுடைய அந்த எண்ணக்காரை இந்த எல்லா அரசியல் மட்டத்திலையும் எஸ்எல்எம்சியும் ஏசிஎம்சியும் நேஷனல் காங்கிரஸ் போன்ற எல்லா கட்சிகளுக்கும் எங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் அந்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அதை உருவாக்குவதில் அவர்கள் நடைமுறைச்சிக்கள் இருக்கிறார்கள் எங்களிடத்தில் அதற்கான தீர்வு எங்கள் இடத்திலே நாங்கள் அந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆனால் இன்று வரையில் எங்களுக்கு அதை அதை சாத்தியப்படுத்துவதற்கு எல்லா அவருடைய ஒத்துழைப்பும் நேரடியாக கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு ஒரு விடயமாக இருக்கிறது இதை யார் செய்தாலும் இதை யார் செய்தாலும் நஸ்லங்காக பொறுத்தவரை பூரண ஆதரவு எங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எங்களுக்கு எந்த விடயத்தையும் நாங்கள் தான் செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் யார் செய்தாலும் விடயம் நடந்தால் போதும் யார் குத்தியாலும் அரசியாக வேண்டும் என்பதில் நாங்கள் காரணமாக இருக்கிறோம் அண்மை காலத்தில் கிழக்கு முஸ்லீம் பேரவை என்று ஒன்று உருவாகி அவர்கள் கூட இந்த முஸ்லீம் கூட்டணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கும் கூட நாங்கள் பகிரங்கமாக அறிவுகூள் படிக்கிறோம் முடிந்தால் இன்ஷா அல்லா நாங்களும் எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கும் கிடைக்கும் இதை நாங்கள் எங்களிடத்தில் பாரிய திட்டங்கள் இருக்கிறது இதை எப்படி செயற்படுத்த செயல் வடிவில் கொண்டு வேண்டும் அந்த திட்டங்களை நினைச்சால நீங்களும் விரும்பினால் எங்களோடு இணைந்து அல்லது நாங்கள் உங்களோடு இணைந்து இந்த விடயத்தை முற்று முழுதாக செய்து முடித்தால்தான் இது சரியாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் இந்து நாட்டிலே நடைபெற்று கொண்டு நிலைமைகள் பெரும்பான்மை சமூகத்தவர்களை அமங்க கிரிக்கிற இருக்கின்ற இந்த எதிர்ப்பாலைகள் இன சுவேசங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு முஸ்லீம் கூட்டணியின் அவசியம் மிக மிக அவசரமாகவும் அவசியமாகவும் இருப்பதனால் இதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்வதில் எல்லோரும் முன்னின்று எப்படியாவது இந்த ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு உடைபெறுகிறேன் வாக்ரதமான அலி அஹமதுல்ல